படகு பயணம் பரிசல் பயணம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு 4-5 பேர் அதிலே பயணப்படுகிறார்கள். அதிலே குரங்கு வித்தை காட்டக்கூடிய அந்த வித்தைக்காரரும் பயணப்படுகிறார். அவர் கூடவே அந்த குரங்கு. ஆனால் குரங்கு சேட்டை என்று சொன்னார்களே, மிகச் சரிதான். அந்த பரிசல் படகிலே அமர்ந்திருந்த எல்லோர் மீதும் தாவ, துடுப்பு போட்டுக் கொண்டிருப்பவர் மீது தாவ, அந்த துடுப்பை அசைக்க இன்று இந்த குரங்கு ரொம்ப சேட்டை செய்தது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உடனே அந்த படகில பயணம் செய்த அனுபவசாலி ஒரு வேலை செய்தார். அந்த குரங்கு அது கட்டப்பட்டிருந்த கயிறு அதை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள சொல்லிவிட்டு அந்த குரங்கை தூக்க அப்படியே தண்ணியில் போட்டு விட்டார். தண்ணியிலே தத்தளித்த போது இந்த குரங்கு அதிலிருந்து எப்போது வெளிவரப் போகிறோம் என்று உயிருக்காக போராடியது. கயிறு கொண்டு அதை மேலே தூக்கிவிட்ட பிறகு அது இருந்த இடம் தெரியவில்லையா. அதற்கு முன் இங்கும் அங்கும் குதித்துக் கொண்டிருந்த குரங்கு தண்ணீரில் தூக்கி போட்டு மேலே இழுத்து காப்பாற்றியதும் சத்தம் மூச்சு வரவில்லையே. ஒரு இடத்தில் அப்படியே போய் அமைதியாக அமர்ந்து கொண்டது. இடையே என்ன நடந்தது? அதுவரை அமைதியான அந்த படகு பயணம், அதனுடைய அருமை, உயிருக்காக தண்ணீரிலே போராடும் போதே அந்த குரங்குக்கு புரிந்தது. இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இறைவன் தந்திருக்கின்றான். அந்த மன நிறைவு.